ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த வீடியோ செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனுடைய கண்களை இரக்கம் கிடைக்க ஜெபிக்கிறோம், கிருபை கிடைக்க ஜெபிக்கிறோம், உம்முடைய கண்களை தயவு கிடைக்க ஜெபிக்கிறோம். செய்திக்கு ரோமா சுத்தாவி சத்துருக்கள் கிரியாவது முடி கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக, தயவு பண்ணுவீராக, கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் ஸ்தோத்திர இந்த ஸ்தோத்திர வீடியோ செய்தி மூலம் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபையளித்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பீராக, கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீவ ஒளி ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்திலே பாருங்கள், இதுக்குள்ளே அநேக செய்திகள் உண்டு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை தொடர்ந்து உள்ளே பார்ப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், தொடர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த செய்திகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் ஸ்தோத்திரம். ஜீவ ஒளி ஸ்தோத்திரம், கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாட்களில் நாம் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, ஜனங்கள் ஸ்தோத்திரம் செல்லுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம். இன்றைக்கு செல் என்று சொல்லும்போது அதில் எவ்வளவு நிறைய நன்மைகள் இருக்கிறதோ அவ்வளவு பயங்கர ஒரு தீமை. அதாவது ஸ்தோத்திரம், குடிகாரம் கூட அந்த போதை இருக்கிற வரையிலையும் ஸ்தோத்திரம் அந்த போதையில் இருப்பான், அது தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனால் செல்லுக்கு அப்படி அல்ல ஸ்தோத்திரம், அந்த குடியை விட பயங்கரமான ஒரு போதையாக்கம் இது உண்டாயிற்று. இது இல்லைனா இல்லைங்கிற ஒரு நிர்பந்தம். அதாவது நமக்கு உபயோகத்துக்காக சில காரியங்களை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம், ஆபீஸ் வேலைக்காக அல்லது தேவைக்காக அத்தியாவசியத்துக்காக பார்க்கிறோம், எடுத்து அந்த பக்கம் வைக்கிறோம், அது வேறு ஸ்தோத்திரம். மற்றபடி வந்து எப்போ பார்த்தாலும் அதுலேயே மூழ்கி கிடக்கிறது, அதுலேயே அடிமையாக இருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 7:23 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு என்ன செய்யாதீர்கள், அடிமையாகாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், இயேசுடைய இரத்தத்தால் விலை கொடுத்து நம்ம என்ன செய்து விட்டார், விலை மதிக்க முடியாத இரத்தம் இயேசுடைய இரத்தம், அதை சிலுவையில் சிந்தி அதனால் நம்ம என்ன செய்தார், விலைக்கு வாங்கிட்டார் ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் மனுஷருக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமையாகக்கூடாது. அப்போ மனுஷனுக்கே அடிமையாகக்கூடாதுங்கிறப்போ செல்லுக்கு அடிமை ஆகலாமா, அல்லது இந்த உலகத்தில் பலவிதமான பாவ சந்தோஷங்களுக்கு அடிமையாகலாமா, உலகின் இச்சை, உலகத்தின் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது ஸ்தோத்திரம். ஆகையால் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கு அடிமைகளாக இருக்கிறார். ஆனால் அநேகர் இந்த உலகத்தில் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் செல்லுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான ஒரு புதிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். செல்லில் எவ்வளோ நன்மை இருக்கிறதோ அவ்வளோ தீமை இருக்கு. அருவா நல்ல பல பல என்று இருக்கிறது. அது வந்து ஸ்தோத்திரம், இளநி வெட்டுகிறதுக்கும் நன்மையான காரியத்துக்கும் பயன்படுகிறது. அதே சமயத்தில் அதனால் தீமையும் அதில் இருக்கிறது ஸ்தோத்திரம். நம்முடைய பயன்பாடை பொறுத்து அது ஸ்தோத்திரம் நன்மை இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் இந்த நாட்களில் நீங்கள் இந்த செல்போனுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. அதில் ஏதோ பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது ஆவி சம்மந்தப்பட்டதோ அல்லது வேறு நமக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதோ அல்லது ஒரு கணக்கு வழக்கோ ஸ்தோத்திரம், இப்படி நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியத்துக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கிறதோ, இப்படி அல்லாமல் மற்றபடி கண்ட போட்டாவெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு, கண்டவங்களையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு, செல்ஃபி போட்டோ எடுத்து வைத்து கொண்டு, ஐயோ ஏராளமான பாவங்களை மூட்டை மூட்டையாக அதில் என்ன செய்திருக்கு, அதில் எத்தனை மூட்டை சேர்த்தாலும் அந்த செல்போனை ஏற்றுக்கிறோம். ஏன்னா அதுக்கு மேலே நெட்டு இருக்கிறதுனால அவ்வளோ நெட்டுங்கிற கிடங்களை போய் விழுந்துக்கிறோம். வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்ததை என்ன செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். அதனால் வந்து டன்னு கணக்கில் மூட்டை மூட்டையாக ஏராளமான காரியங்கள், கேம்ஸ் விளையாடுகிறது, இன்னும் சூதாட்டம் விளையாடுகிறது, இன்னும் அசுத்தமான அதில் படங்களை பார்க்கிறது, அசுத்தமான சோத்திரம் வாட்ஸ்அப்பில், யூடியூப்புகளில், மற்ற நெட்டுகளில் எத்தனையோ தீமைகள், இதெல்லாம் என்ன செய்கிறது, உங்கள் ஆத்மாவை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிற ஸ்தோத்திரம். இனி நரகத்துக்கு போகிறது இங்கே உறுதிப்படுத்தி கொள்ளலாம்.
நம்ம சோதரா இனி ஒரு சமயம் நம்ம வந்து நகர்ந்து போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கான்டான். இந்த பூமியில் பாவத்துக்கும் செல்போனுக்கும் அடிமையாக இருக்கிறவர்கள் சோதரம், அதில் எப்போ பார்த்தாலும் எதையாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் சோதரம், இங்கேயே முடிவு பண்ணிக்கொள்ளலாம். நம்முடைய ஆத்மா நிலமை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இங்கே முடிவு பண்ணிக்கொள்ளலாம். இனி இன்னொருக்கா வந்து அங்கே சரீரத்தோடு போனதுக்கு அப்புறம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தாலும் புரோஜனம் கிடையாது சோதரம், அதுக்கப்புறம் ஒரு நன்மையும் இல்லை. இந்த செல்போனில் இருக்கிற தீமைகளை பார்த்தால், ஐயோ ஃபேஸ்புக்கில் இருக்கிற தீமைகளை பார்த்தால், ஐயோ பயங்கரம் பயங்கரம் சோதரம். யார் யாரெல்லாமோ போட்டாக்கள், பொம்பளையில் போட்டாக்களையெல்லாம் உள்ள வச்சு, ஐயோ எத்தனை போட்டாக்கள், அப்போ பெண்கள் ஆண்கள் போட்டாக்களையெல்லாம் உள்ள வச்சு சோதரம் என்னென்னலாமோ அவர்கள் வாழ்த்து மடல் அனுப்புகிறதும், வாட்ஸ்அப்பில் போல காரியங்களை அனுப்புகிறதும், அவர்களுக்கு இதுதான் சந்தோஷம், இதுதான் நிம்மதி, இதெல்லாம் நித்தியமான பாவ சந்தோஷம். விசுவாசிகளும் ஊழியர்களும் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் சோதரம் உங்கள் நிலைமை பரிதாபம் தான், யாராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் சோதரம் இந்த செல்போன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கட்டி கொண்டு போகிற வெடிகுண்டு சோதரம், அது சத்ரு அழிக்கும் சோதரம் இருக்கிற காரியங்கள் எவ்வளோ அதில் இருக்கு, தெய்வீக சம்மந்தம் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அவர்களுக்குள்ளே வெடித்து அவங்க உடம்பே செதறி போயிடும், அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது. ஆகையால் சோதரம் தேவைக்காக இன்றைக்கு பாருங்கள், அநேகர் அதிலிருந்து என்ன முடியல, மீள முடியவில்லை. அதாவது சோதரம் ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு சக்தியில் சிக்கி கொண்டார்கள் சோதரம். நாம் இந்த உலகத்தில் எதுக்குமே என்ன செய்யக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த பூமியில் எல்லாமே நமக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சோதரம் எல்லாவற்றையும் ஆதி ஆமத்தில் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ அது நம்மளை ஆண்டு கொண்டது. ஆதியாகம் 1:28 இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக உண்டாக்கினேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அவையில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க சோதரம். ஆனால் இங்கே என்ன செஞ்சிட்டாங்க சோதரம், இவர்களை சோதரம் சாத்தான் முழுவதும் இந்த உலகத்தில் ஏராளமாக என்ன செய்து விட்டது, ஆண்டு கொண்டு விட்டது ஸ்தோத்திரம். ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாகிவிட்டது ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்து ஸ்தோத்திரம் ஏராளமான அடிமைத்தனங்கள் இருக்கு, அநேக அடிமைத்தனத்துக்குள்ள இந்த செல்போன் மூலமாக அநேக அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுறோம் ஸ்தோத்திரம். ஏராளமான ஒரு மனுஷருக்கு மேலே ஒரு மனுஷர்கள் பேச்சினால பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஈர்த்து கொள்வார்கள், அதனால் அவர்கள் ஒன்று கொண்டு பின்னி கொள்வார்கள். அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள், ஒருவர் மேலே ஒருவருக்கு பயங்கர அன்பு உண்டாயே ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஃபோன்களில் செல்போனுங்கள் நான் பார்த்ததுனாலையும், ஏதாவது ஆம்பளை என்றில்லை பொம்பளை என்றும் இல்லை சோதரம், வயது கூட குறையின்றில்லை, பல தரப்பட்டத்தில் என்னவோ எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் சிக்கி அதில் பின்னி கொண்டு கிடக்கிறார்கள் சோதரம், அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிகளும் ஊழியர்களும் சத்தியத்தை அறிந்தவர்கள் விளமதிக்க முடியாத இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் சோதரம், இதில் நீங்க சிக்கி அழிந்து போகக்கூடாது சோதரம். தேவை இல்லாமல் சோதரம் இந்த செல்போனை நீ உபயோகப்பீர்கள் என்று சொன்னால் சோதரம் நரகத்துக்கு இங்கே உங்களை வழிவகுத்துக் கொண்டீர்கள், உங்களை நரகத்துக்கு இங்கே ஆளாக்கி கொண்டீர்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது ஸ்தோத்திரம். அதனால வந்து ஸ்தோத்திரம் அந்த செல்போன் என்பது நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் சோதரம். நீங்கள் ஸ்தோத்திரம் அது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆளக்கூடாது, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியின் ஸ்தோத்திரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய சிந்தனைகள் அது என்ன செய்யும், எடுத்துவிடும், நமக்கு ஜீவனை தராது. அது பரலோகத்தை சிந்திக்கக்கூடாது ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை சிந்திக்கக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஏராளமான உலக எண்ணங்கள் சிந்தனைகள் பாருங்க, அதில் கோடி கோடி உலக தத்துவங்கள், உலக ஞானங்கள், அறிவியல் விஞ்ஞானங்கள், எத்தனை ஏராளமான காரியங்களுக்கு கணக்கில்லாம அதில் இருக்கிற சோதர பிரியமானவர்களே, இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் சிந்திச்சு இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணி சோதரம் உங்கள் ஆத்துமா அதில் வந்து நன்மை அடையுமா, புரோஜனம் அடையுமா, பரிசுத்தம் அடையுமா, பலன் அடையுமா ஸ்தோத்திரம் ஒன்றடையா சோதரம். அதனால் வந்து செல்போன் என்பது பயங்கர ஒரு டேஞ்சர் ஸ்தோத்திரம், பயங்கர பயங்கரமான டேஞ்சர். இதில் எல்லாம் எந்த கண்டிஷனில் யார் யார் எப்படிலாம் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பாத்ரூம்களை வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருப்பவர்களும் சோதரம், நைட்டில் இரவு நேரங்களே படுக்கறையில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் சோதரம், படுக்கறையில் நடந்து பேசி கொண்டு இருக்கிறவர்களும் நைட்டில் தூங்கிறது 2 மணி 3 மணி இருக்கிறது அப்படிலாம் இருக்கிறார்கள். பசுகளில் போகும்போது அத்தனை பேரும் அதில் தான் வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே சோதரம். அது உலக ஜனங்கள் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், அது அவர்களுக்கு தெரியாது.
ஆனால் தேவமன் மனுஷர்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் கெட்டு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளை கெடுத்து கொள்ளக்கூடாது, சகோதர பிள்ளைகள் கடுதியான வழிக்கு நீங்கள் வழி நடத்தக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கு விசுவாசி பிள்ளைகளுக்குள்ளே அந்த செல்லு பேயிட்டே இருந்து அவர்களை பிரிக்க முடியவில்லை. சகோதரம் பாருங்கள், ரொம்ப தாய் தோப்பன் கூட பயப்படுகிறார்கள், ஐயோ இதில் எது சொன்னிக்கவன் எது பண்ணிக்கிடுவானோ, எது செஞ்சுக்கிடுவானோ, ஓடிடுவானோ, வீட்டு ஓடிடுவானோ, அல்லது ஏதாவது பண்ணிக்கொள்வானோ என்றெல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த செல்லு அவர்களை அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகளையும் சரி என்னையும் சரி கணவனார் மனைவியும் சரி இந்த செல்லு சோத்த நரகத்துக்கு கொண்டு போயிரும் போல் இருக்கு, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா, தேவைப்படுங்கப்பா. ஒருவேளை இது உங்களுக்கு சோத்திரம் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சோத்திரம் கண்ணு உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடிஞ்சு போடு, கால் இடர்கள் உண்டாக்கினால் தருத்து போடு, கை என்றால் அது தருத்து போடு என்றால் இன்றைக்கு அதாவது ஸ்தோத்திரம் கை கால் கண்ணை போல இருக்கிற புரோஜனம் உள்ள இந்த செல்போன் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிப்பதற்கு நம்மளை மயக்கம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை விட்டு விலகிறது நமக்கு நல்லது. நல்ல தேவைப்பட்ட ஒரு சின்ன செல்போன் வைத்துக் கொள்ளலாம். சோத்திரம் பிரியமானவர்களே, உங்களை காத்து கொள்ள வேண்டும், ஏமாந்து போவாதீர்கள். சோத்திரம் அனாவசியமான காரியங்களையெல்லாம் கண்ட கண்ட ஃபோன் நம்பர்கள், ஏராள ஃபோன் நம்பர்கள், அகாத ஃபோன் நம்பர்கள், இதெல்லாம் நல்லதே இல்லை. கண்டவங்கள்ட்டையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதும், போன வந்தவங்கள்ட்டையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதும், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதும் சே அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தெய்வீகத்துக்கு உகந்தது அல்ல, தெய்வீகத்துக்கு நல்லதல்ல. நம்ம சகோதர வேதம் சொல்லுகிறது, சகோதர கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அவர் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார், அதை அழித்து போடாதீர்கள். சோத்திரம் ஆகியால் இந்த நாட்களிலே சோத்திரம் செல்லுக்கு நீங்கள் அடிமையாகி அழிந்து போகாதபடி தேவன் உங்களை காப்பாராக. மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள், நீங்கள் கிரயித்து கொள்ளப்பட்டீர்களே, மனுஷர்களுக்கு அடிமைகளாக போயிடாதீங்க என்றெல்லாம் சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அதனால் வந்து பொருளுக்கு இந்த செல்போனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இன்னும் அநேக காரியங்கள் பூமியில் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. இவைகளையெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதனால ஜெயம் கொள்ளுகிறேன் எவனோ அவன் என்னோடு கூட என்ன செய்வான் பரலோகத்தில் நடப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் அவரோடு கூட நடக்கணுமா அல்லது சாத்தானோடு கடந்து வேதனை போடணுமா, முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது ஸ்தோத்திரம், நாளைக்கு என்பது அல்ல, இன்றைக்கே முடிவு பண்ணணும் ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாட்களிலும் செல்வையிலிருந்து அழிவில் சோத்திரம் பெரியவர்கள் சிறியவர்கள் கணவன் மனைவி வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் பயில்வர் சிறியவர் பெரியவர் ஓ ஏராளமான ஜனங்கள் இந்த செல்லினால் அழிந்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை காப்பாராக. இந்த செய்திகள் மூலமாக உணர்வு உண்டாகி சோத்திரனுடைய ஆத்மா கெடுத்துக்கொள்ளாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனவருக்கனவு அனுக்கிரம் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சிந்தையை முழுவதும் அது கெடுத்து போடும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், என்ன தெய்வ செய்தியும் அல்லது பைபிள் வசனங்கள் காரியங்கள் எவ்வளோ நல்ல காரியங்கள் உள்ள இருக்க தான் செய்யும், நமக்கு ரொம்ப அவசியம் உள்ளது இருக்க தான் செய்யும். அதனால் ரொம்ப அவசியம் உள்ளது இருக்குது அப்படிங்கிறதுக்காக சோத்திரம் அழிவுக்கு நேரம் பெயரக்கூடாது சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நாளுக்குள்ள செல்போனுனால தான் எல்லோரும் பரலோகம் போனாங்களா சோத்திரம், இது இல்லாத காலத்துலேயோ எத்தனையோ கோடி கோடி பரிசுத்தவான்களும் பரலோகம் போலியா சோத்திரம். அதனால் புத்தியனம் அதீனமான காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. செல்போனுக்கு எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுட்டு போகிறது, பைபிளை பார்க்கறது, லேப்டாப் வச்சு பைபிளை படிக்கிறது, இதெல்லாம் தேவனை அவமதிக்கிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிளை சுமக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய இறக்கம் உங்களுக்கு கிடைப்பதா கர்த்தர் சொல்லுங்கள்.